ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் பெரிய புராணம் எனும் பொருள் பற்றி சிறியேன் பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் மேற்கொள்ள இருப்பது எரிபக்த நாயனார். காரணம், இவர் மகா பராக்கிரமசாலி. சிங்கக் குரலையைப் போலே சிவன் அடியார்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் முன்னே வந்து நின்று தன் உயிரை கொடுத்தாவது அவர்களை காக்கக்கூடிய வலிமை மிக்க பெரியவர். இவர் கரூரிலே அவதரித்தவர். அந்த கரூரிலே இருக்கக்கூடிய சுவாமியின் பெயர் பசுபதீஸ்வரர். அங்கே காமதேனு வந்து பூஜித்ததனாலே அவருக்கு பெயர் பசுபதீஸ்வரர் என்று பெயர். அங்கே ஓடக்கூடிய நதிக்கு பெயர் ஆம்பரா நதி. தற்போது அது அமராவதி நதி என்று பெயர் விளங்குகின்றது. அந்த அமராவதி நதிக்கரையிலே எண்ணற்ற தபோதன மகரிஷிகள் எல்லாம் மாமரங்களாகி இரு கரைகளிலுமே இருந்து தவம் செய்ததாக கூட வரலாறு. அப்பொழுது அந்த எரிபக்த நாயனாராகப்பட்டவர் சதா காலமும் சிவனடியார்களை வந்தித்தும் சிவபெருமானை வந்தித்தும் சிவன் அடியார்களுக்கு வரக்கூடிய இடையூறுகளை தன் மலு ஐதாத்தலை நீக்கி அவர்களை இறையர்களுக்கு பத்திரமாக செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் அஞ்சா நெஞ்சம் கொண்ட பெரியவர். இப்படி வாழக்கூடிய நேரத்திலே அந்த கருவூரில் இருக்கக்கூடிய பசுபதிநாதருக்கு அங்கே இருக்கக்கூடிய சிவகாமி ஆண்டார், சிவகாமி ஆண்டார் என்று சொல்லப்பட்ட ஒரு மகா சிறந்த சிவபக்தர் தினந்தோறும் காலையிலே இழிந்து நந்தவனம் ஜெண்டி மட்டரா மலர்கள். இது அருணகிரிநாதர் சொல்லுவார். மொட்டவில் மலர் கொடு பணிவே நீ மலராத மலர்களாலே இறைவனே அர்ச்சிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா மலர்ந்த மலர்களிலே வண்டுகள் அமர்ந்து தேனை நுகர்ந்து எச்சில் பண்ணும். அந்த எச்சில் பட்ட மலரை சிவ நிவேதனம் செய்யக்கூடாது என்பது அந்த பெரியோர்களின் மரபு. அதை போலே இவர் சென்று வாயிலே துணியை கட்டிக்கொண்டு ஆச்சார சீலராக மொட்டரா மலர்களை பறித்து சுத்தமான இடத்திலே அமர்ந்து பஞ்சாத்திரத்தை ஜெபித்து கொண்டே மாலை தொடுப்பார். இந்த மாலையை தொடுத்து பூ குடலையிலே நிரப்பி பிரம்மதண்டம் வைத்து காவடியைப் போலே தூக்கி கொண்டு சிவபெருமானுக்கு சூட்டி மகிழ்ந்து சிவபுராணங்கள் பாடக்கூடிய பெருந்தகை இந்த சிவகாமி ஆண்டார் என்பவர். தனது தள்ளாத வயதிலும் அந்த ஊரை புகழ்ச்சோழன் புகழ்ச்சோழன் என்ற மன்னன் அறநெறி விரலாத ஆட்சி செய்தான். மனுநிதி சோழன் வழிவந்த மன்னன் இந்த புகழ்ச்சோழன். அவனிடத்திலே பட்டத்து யானை ஒன்று இருந்தது. அதற்கு பெயர் பரிவர்த்தனம் என்று பெயர். பரிவர்த்தன பட்டத்து யானை பல போர்களிலே சென்று அவனுக்கு வெற்றி வாகை சூடி கொடுத்த யானை. அதனாலே அந்த யானையின் மீது அவனுக்கு பக்தி அதிகம். புரட்டாசி மாதம் அஷ்டமி திதி, மறுநாள் மகான் அவமி. எனவே இந்த பரிவர்த்தனம் என்ற பட்டத்து யானையை இரண்டு யானை பாகர்கள், மூன்று பறிக்கோர்காரர்கள், குத்துக்கோளர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த மூவரும் யானைப்பாகர்கள் இருவருமாக சென்று அந்த காவேரி நதியிலே யானையை நன்னீர் ஆட்டி அதற்கு விபூதியெல்லாம் ஆச்சார சீலங்களாக துதிக்கையிலே பூசி மிகவும் கம்பீரமாக நடந்து வந்தார்கள். அந்த யானையாகப்பட்டது வருகின்ற பொழுது சிவபெருமான் சிறிய திருவிளையாடல் செய்கின்றார். யானைக்கு மதம் உண்டாகும்படி செய்கின்றார். யானை மதம் கொண்டு பாகர்களை மீறி நடக்க ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பிக்கின்ற பொழுது சிவகாமி ஆண்டார் வயதான காலத்திலே பூக்குடலையை சுமந்து கண்டு நம்பிக்கையுடன் சிவபெருமானுக்கு சூட்டி வைக்கலாமே என்று செல்கின்ற பொழுது இந்த மத யானையாகப்பட்டது.
அந்த பெரியவர் தோளிலே இருந்த பூக்குடலையை பறித்து அந்த மலர் மாலைகளெல்லாம் மிகவும் சிரமப்பட்டு தொடுத்த மலர் மாலையெல்லாம் பூமியிலே போட்டு மிதித்தது. அந்த நேரத்திலே சிவகாமி ஆண்டாராகப்பட்ட ஒரு பச்சிளங்குழந்தையைப் போலே மண்மிசை வீழ்ந்து கையை தரையிலே அறிந்து கொண்டு ஓம் பரம்பொருளே சிவதா, ஓம் பரம்பொருளே சிவதா என்று அலறினார். இந்த குரலை கேட்ட விரல் மீண்ட நாயனார் குகையிலே இறந்து பெறப்படும் சிங்கத்தைப் போலே வந்தார். அன்பனே, என்ன வருத்தம், ஏன் கலங்குகின்றாய், இந்த புலம்பல் உனக்கு என்னன்னு கேட்டார். கையிலே மலுவாயுதத்தையே வச்சிருந்தார். சுவாமி, நான் நித்திய கர்மமாக சிவபெருமானுக்கு இந்த மலர்களை தொடுத்து மாலை சூட்டி மகிழ்வேன். இன்றைய தினத்திலே அப்பூஜைக்கு பங்கம் வந்து விட்டது. இந்த யானையாகப்பட்டது என் பூக்குடலையை பறித்து மலர் மாலைகளெல்லாம் பூமியில் போட்டு மிதித்து விட்டது, பகவானுக்கு போய் சேரவில்லை. இது என்ன திருவிளையாடலோ, என் உயிர் உடம்பிலே தங்கி இருக்கின்றதே, என் உயிர் பிரிய வேண்டாமா என்று அழுதார். உனக்கு இந்த தண்டனையை செய்த யானையை நான் தண்டிக்கிறேன் என்று சொல்லி மனோலய வேகத்திலே சென்றார் நாயனார். இந்த எரிபக்தர் வேகமாக சென்று தன்னுடைய மலுவாயுதத்தினாலே யானையினுடன் காற்றிலும் வேகமாக சென்று அந்த தும்பிக்கையை ஒரே வெட்டாக வெட்டி தும்பிக்கையை வீழ்த்தினார். இந்த தும்பிக்கைதானே மலர்கூடியை பறித்தது. தும்பிக்கை துண்டு வடவுமே யானை கீழே விழுந்து துடிதுடித்து செத்தது. யானையை கொண்ட நாயனார், நீங்கள் இரண்டு பாகர்கள் இருந்துமா இந்த யானையை அடக்க முடியவில்லை என்று சொல்லி இரண்டு பாகர்களையும் கொண்டார் மலுவாயுதத்தாலே. இந்த குத்துக்கோர்காரர்கள் மூவர்களையும் வீழ்த்தினார். ஆக ஐவரும் செத்து யானையும் செத்தது. அந்த இடத்திலே அஞ்சா நெஞ்சனுடன் மலுவாயுதத்தை தாங்கியபடி மதுரை வீர சுவாமி நிற்பதைப் போல எரிபக்த நாயனார் நின்றார். அந்த கூட்டங்களிலே இருந்த ஒரு சிலர் சென்று புகழ்ச்சோழன் இடத்திலே, மன்னா, ஆபத்து நிகழ்ந்து விட்டது. நமது பரிவர்த்தனம் இந்த பட்டத்து யானையும் பாகர்கள் இருவரையும் குத்துக்கோர்க்காரர்கள் மூவரையும் ஒருவர் கொன்றுவிட்டார் என்று சொன்னார். மன்னன் தீர விசாரியாது தன்னுடைய பரிசனங்கள் அனைத்தையுமே போருக்கு கிளம்பும்படியாக செய்தான். அவனுடைய யானைப்படை குதிரைப்படை அனைத்தும் சென்று வாள் வேல் சூளாயுதம் ஈட்டி போன்ற கொடிய ஆயுதங்களுடனும் பறைகள் முழங்க கடல் அலையினும் அதிகமாக படை திரண்டு வந்தது. புகழ்ச்சோழ மன்னனும் ஒரு புறவி மீது அமர்ந்து வந்தால் எரிபக்த நாயனார் சற்றும் அஞ்சாது மலுவாயுதத்தை தாங்கியபடி அந்த யானை இறந்த இடத்திலே நின்றார். அவருடைய வீரம்தான் என்ன, அந்த வீரத்தை இமயத்திலும் விழுமியதல்லவா? அத்தகைய வீரர் இறைவன் அருளை பெற்ற மகானுபாவர் வந்தார். நடந்த விவரத்தை பார்த்தார். எரிபத்த நாயனாரை பற்றி புகழ்ச்சோழனாருக்கு ஏற்கனவே தெரியும். இவர் தவறு ஏதும் புரியாத அன்பராயிட்டே, என்ன தவறு நடந்தது என்று கேட்டார் புகழ்ச்சோழன். மன்னா, என்ன நடந்தது தெரியுமா? சிவகாமி ஆண்டான் என்று சொல்லக்கற்ற வயது முதிர்ந்த முதியவன் நித்திய கர்மப்படியாக காலையிலே நீராடி நீராடி நந்தவனம் சென்று மட்டரா மலர்களை பறித்து சுத்தமான இதயத்திலே அமர்ந்து பஞ்சாட்சரம் ஜெபித்து மாலை தொடுத்து சிவபெருமானுக்கு சூட்டுவது அவனுடைய வழக்கம். இன்றைக்கு அவன் பூக்குடலையை காவடி கட்டி தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது உங்களது பட்டத்து யானையாகிய பரிவர்த்தனம் சிவபெருமானுக்கு உகந்த மலர்கூடைகளை பறித்து அவன் மிகவும் சிரமப்பட்டு சேர்த்த மாலைகளை பூமியிலே போட்டு மிதித்து நசுக்கியது. அந்த ஆவேசத்தாலே அவன் பூமியிலே விழுந்து நிலத்திலே அறைந்தான். உடனே சிவதா சிவதா என்று சொல்லி அழுதான். சிவதா என்றா ஒரு வகை புலம்பல். அவன் கூக்குரல் கேட்டு அடியேன் வந்தேன், இந்த அனுசிதத்தை யானையை விட்டு வைக்கலாமா என்று சொல்லி நான் தான் யானையை கொண்டேன். யானையை
பாகர்களும் குத்துக்கோர்க்காலம் அடக்காத காரணத்தினாலே அவர்களையும் கொண்டேன் என்று சொன்னார் எரிபத்த நாயனார் புகழ்ச்சோழனிடத்திலே. புகழ்ச்சோழன் பார்த்தான், சுவாமி இந்த யானைக்கும் இந்த ஐவருக்கும் கொடுத்த தண்டனை போதாதே, இந்த யானையை வைத்திருந்த எனக்கும் தாங்கள் தண்டனை தர வேண்டுமே, அதனாலே தங்கள் கையிலே உள்ள மலுவாயுதத்தாலே என்னை கொண்டால் அந்த மலுவாயுதத்தாலே சாகக்கூடிய அளவுக்கு அடியேன் தகுதி பெறவில்லை, அந்த அளவுக்கு அடியேன் பாக்கியதை பெறாதவன், எனவே என் கையிலே உள்ள உடைவாளை தங்களிடத்திலே தருகின்றேன், அந்த யானைக்கு உடையவனாகி என்னையும் கொண்டால்தான் இந்த பாவம் தீரும் என்று அந்த மன்னன் மனுநீதி சோழனைப் போலே தன் கையிலே இருந்த உடைவாளை தந்து தன் கழுத்தை வெட்டச் சொன்னான். அந்த நேரத்தில் எரிபத்த நாயனாராகப்பட்டவர் மெய் சிலிர்த்து விண் அருவி போலே கண்ணருவி செறிந்தி கரத்தை குவித்து சிவபெருமானை நினைத்து மனத்தாலே நினைத்தி வாக்காலே வந்தித்து ஆழமுண்ட நீலகண்ட அன்னலே சிவபக்தியின் உய்வுதான் என்ன, அரியணையிலே அமர்ந்த மன்னன் தவறை முழுவதுமாக உணர்ந்து தன்னைக்குள் என்று சொல்லுகின்றானே, இத்தகைய உத்தமமான புகழ்ச்சோழனுடைய யானையவா அடியன் கொன்றேன், நானல்லவா என்னை விட்டுண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி உடைவாளை தன்கழுத்துக்கு எடுத்தார். அந்த நேரத்திலே ஊடே வந்து ஒரு கரம் பற்றியது, அந்த கரம்தான் வேதங்களும் காணாத பாதனுடைய கரம், சிவபெருமானுடைய கரம், தடுத்து ஆட்கொண்டு புகழ்ச்சோழனே எரிபக்த நாயனாரே நீ ஆணவமலம் என்று சொல்லப்பட்ட யானையை கொண்டாய், பஞ்சபூதங்களாகிய மெய் வாய் நாசி செவி கண் என்று சொல்லப்பட்ட பஞ்சேந்திரியங்களாகிய பஞ்சமாபாதகங்களாகிய ஐவரை கொன்றாய், இப்பொழுது எல்லோருமே எழுந்து வருவார்கள் என்று பரம்பொருள் திருவருள் புரிந்தால் பரிவர்த்தனம் என்ற பட்டத்து யானை தும்பிக்கு பொருந்தி துயின்றி உணர்ந்து எழுந்தது போலே எழுந்தது யானை. பாகர்கள் இருவரும் எழுந்தார்கள், குத்துக்கோரக்காக மூவர்களும் எழுந்தார்கள், சிந்திய மாலை மலர்களெல்லாம் மாலையாக ஆயின. சிவகாமி ஆண்டவர் எழுந்தார், ஒரு கனவு போலே நடந்தது. உடனே புகழ்ச்சோழன் ஆகப்பட்டவர் எரிபத்த நாயனார் திருவடியிலே அடியற்ற மரம் போலே விழவந்தார். எரிபத்த நாயனாரோ புகழ்ச்சோழனார் திருவடியிலே விளச்சென்றார். கங்கையும் யமனையும் கலந்தது போலே இரண்டு மெய்யன்பர்களும் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி சங்கித வினயகட்டும் குஞ்சித பாதனின் சிலம்போசையை அகங்குளிரக் கேட்டு தான் ஏறிருந்த புறவியிலே எரிபத்த நாயனாரை புகழ்ச்சோழன் அமர்த்தி வெஞ்சாமரம் இருடி தன் பொன்மாளிகைக்கு அழைத்துச் சென்று தன்னுடைய ரத்ன சிம்மாசனத்தில் இருந்து பாதம் வருடினான் என்றால் அடியார்களின் பெருமையை ஒரு நாவடைத்த நம்மால் சொல்ல முடியுமா, ஆயிரம் நாவடைத்த ஆதிசேஷனும் இயலாதே, அத்தகைய ஆண்டோர்கள் வாழ்ந்த திருநாட்டிலே பிறந்த பெருமை நம்மளையே சாரும், அதனாலதான் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று பெரியவர்கள் சொன்னார்கள், வடநாடுடைய வரதா போற்றி என்று யாருமே சொல்லவில்லை. வடக்கே இருந்து தெற்கே வந்த நூல்கள் மகாபாரதம் இராமாயணம், தெற்கே இருந்து வடக்கே போன நூல் பெரிய புராணம் என்று சொன்னால் இந்த பெரிய புராணத்துக்கு அளவு ஏது, நூல் சிறியது அதன் அருளோ பெரியது. ஒரு சிறிய ஆலை விதைக்குள்ளே ஒரு பெரிய விருட்சம் அடங்கியதைப் போலே இந்த நாயனார்களெல்லாம் வரம்பி மீறி சிவபெருமானிடத்திலே இது வேண்டும் என்று கேட்காது தொண்டு செய்த பெரியவர்களின் புராணம் பெரிய புராணம். அந்த வகையிலே விரல் மீண்ட நாயனார் சிவபெருமான் திருவடியிலே செல்கின்ற பொழுது அவர் செய்த பெரிய தபத்தினாலே புகழ்ச்சோழனார் பட்டவர்த்தன யானை பாகர்கள் இருவர் குத்துக்கோர்க்காரர்கள் மூவர் சிவகாமி ஆண்டார் இப்படி எல்லோரும் நல்லார் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பதைப் போலே அந்த ஒரு அருளாளராலே இத்தனை பேர்களும் புண்ணிய பேறு பெற்றதற்கு உரியவர் இந்த எரிபக்த நாயனார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த எரிபக்த நாயனார் என்பவர் கோபம் கொண்டு ஒரு யானையை கொள்ளலாமா என்று கேட்கலாம், கொலை என்பது மாபாதகம்,
அப்படி இங்கேயே தண்டிக்காவிட்டால் இருள் உலகம் என்று சொன்ன நரகத்திலே சென்று அங்கே பன்னெடுங்காலம் துன்பப்பட வேண்டும். அது இங்கேயே தீர்த்து விடலாம் என்று சிவபெருமான் இவரை ஒரு கருவியாக வைத்து இந்த தண்டனை வழங்கினார் என்பதை நாம் உணர வேண்டும். இதையெல்லாம் ஞானக்கண் கொண்டு நோக்கக்கூடாது, ஊனக்கண் கொண்டு நோக்காது, ஞானக்கண் கொண்டு நோக்க வேண்டும். எனவே அறிவில் சிறந்த பெரியவர்கள் செய்யக்கூடியத அனைத்துமே நன்மைக்கே என்று உணர வேண்டும். அத்தகைய நாயனாராகப்பட்டவர் எரி பக்தர் என்ற பெயர் அவருக்கு ஏன் வந்தது என்று சொன்னால், சில நாயனார்களுக்கு பெயரே தெரியவில்லை. காரணம், தாய் தந்தையர் ஒழித்த பெயர் என்ன என்றே தெரியவில்லை, தெய்வ சேக்கிலாரே சொல்லவில்லை. அதனாலே அவர்கள் எந்த ஆயுதத்தை வச்சு எதை செய்தாரோ அந்த பெயரே அவருக்கு விளங்குகின்றது. அத்தகைய எரிபக்த நாயனாராகப்பட்டவர் நீங்காத நிலை பெற்று இனி பிறவாத நிலை பெற்று திருக்கையிலையும் பதியிலே எம்பெருமான் பார்வதி பரமசிவனுக்கு அடியவராக அவர்களோடு தேவகணங்களோடு தேவகணங்களாக வாழக்கூடிய நல் அருளை பெற்ற மகானுபாவர் எரிபக்த நாயனார் என்பதை நீங்கள் எல்லோரும் உணர வேண்டும் என்று கூறி, இந்த எரிபக்த நாயனாருடைய கதையை கேட்ட நாம் அனைவரும் சிவன் அடியார்களுக்கு செய்யக்கூடிய புண்ணியம் அனைத்தும் சிவபெருமானுக்கு செய்வதை விட பன்மடங்கு அதிகம். காரணம், சிவபெருமானுக்கு ஒன்று தருவதை விட அடியாருக்கு ஒன்று தருவதிலே சிவபெருமானுக்கு மகிழ்ச்சி அதிகம். அதனாலதான் அடியார்களை வழிபட்டவர்களே முதலிலே முக்தி வீட்டை அடைகின்றார்கள். உதாரணம், 10வது நூற்றாண்டிலே திருவிடை மருதூர் என்ற திருத்தலத்திலே பத்ரகிரியார் என்ற மன்னன் பட்டினத்து சுவாமிகளுக்கு சீடராக வந்தவர். அந்த சீடராக வந்தவரிடத்திலே சிவபெருமானாகப்பட்டவர் கீழக்கோபுர வாயிலே வந்து உணவு கேட்கின்றார். அப்பொழுது பட்டினத்து சுவாமிகள் நான் கட்டிய கோவணமே பாரம் என்ற விழுதி மேலக்கோபுர வாயிலே சம்சாரி இருக்கான் என்று சொன்னார் மன்னன். அந்த மன்னனிடத்திலே போய் உணவு கேட்கின்ற பொழுது என் குரு என்ன சொன்னார் என்ற பொழுது நீ சம்சாரியாம் என்றார். அவரிடத்திலே ஒரு பெண் நாயும் ஒரு ஓடும் இருந்தது. ஓட்டை அடித்து நாயை உடைத்த காரணத்தினாலே அவரே முதலிலே முக்தி பெற்று அடைகின்றார். அதற்கு பின்னால் பன்னெடுங்காலம் பொறுத்தே பட்டினத்து சுவாமிகள் முக்தி அடைகின்றார். இப்படி அடியாரை வழிபட்டவர்கள் மிகவும் சுலபமாக முக்தி அடையலாம். ஆண்டவனை வழிபடுவதற்கு 50 மதிப்பெண், அடியாரை வழிபடுபவர்களுக்கு 100 மதிப்பெண் என்பதை எல்லோரும் மனதிலே பதிய வைக்க வேண்டும். அந்த அடியார்களை வழிபட்டாலே ஆண்டவன் மகிழ்வான், அவனை நிந்தித்தால் அவன் பொறுத்து கொள்வான், அடியார்களை நிந்தித்தால் அவன் சகிக்க மாட்டான், தண்டனை பலமாக வழங்குவான் என்பது இதிலிருந்து நீங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு அடியார்களை வணங்கக்கூடிய நாடும் அடியாரை வழங்கக்கூடிய ஊரும் அடியாரை வழங்கக்கூடிய அன்பர்களும் ஆள்போல் தலைத்தி அருகுபோல் வேரூன்றி வாழையடி வாழையென வம்சம் விளங்குவார்கள். கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் பார் உள்ளளவும் கைலைநாதன் பேருள்ளளவும் அவர்கள் புகழ் குறையாது. எனவேதான் நமது நாட்டை விட மேலை நாடுகளிலே அடியார்களுக்கு மதிப்பு அதிகம். காரணம், அந்த காலத்திலே மதிப்பு அடியார்களுக்கு அதிகமாக இருந்தது. அந்த வகையிலேதான் அனபாய சக்கரவர்த்தி அடியாராகிய சேக்லார் பெருமான் சொல் கேட்டே பெரிய புராணத்தை ஏற்ற வைத்தார். மதுரை எம்பதியிலே அரிமர்த்தன பாண்டியன் மணிவாசக பெருந்தகையை கொண்டே ஆட்சி நடத்தினான். வடக்கே தானிசா என்ற இஸ்லாமிய மன்னன் வைணவ பக்தராகிய கோப்பண்ணாவை கொண்டே ஆட்சி நடத்தினான். அவன் இஸ்லாமியர், ஒரு இந்து சொன்னதை கேட்டு நடந்தவன் என்பதையெல்லாம் மறக்கக்கூடாது. அதனாலே அரசோச்சக்கூடியவர்கள் ஆன்மீகம் கலந்து நடக்கின்ற பொழுது இங்கே தர்மம் தலைதூக்கும், இறைவனின் அருள் கிட்டும், நம்மால் எதுவுமே செய்ய இயலாது, அவன் செயல் அன்றி ஓர் அணுவும் அசையாது என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த எரிபக்த நாயனார் சரிதை மிகவும் பவித்திரமாய்ந்த சரிதை என்பதை நீங்கள் உணர்ந்து எரிபக்த நாயனார் சரித்திரத்தைப் போலே நாமும் அடியார்களுக்கு வரக்கூடிய இடருகளை கலந்து
அது சிவத்துண்டாக நினைக்க வேண்டும். அடியார்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் சிவபெருமானுக்கே செய்யக்கூடிய ஒன்றாக நினைத்து நாம் அந்த பணியை செய்தால் இறைவன் அருளை பரிபூரணாக பெறலாம் என்பதில் அணு அளவும் சந்தேகமே இல்லை. இந்த எரிபத்த நாயனாராகப்பட்டவர் இன்றியமையாத தொண்டு செய்த பெருந்தகை, இவருடைய அருள் கடாட்சத்தைப் போலே நாமும் பெற வேண்டும். அப்படி பெற்ற அனுபூதி மான்கள் அனந்தர், அவர்களையெல்லாம் நாம் தொகுத்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்திலே வசுவந்தனே என்ற ஊரிலே ஒரு மகான் வாழ்ந்தார். அந்த மகான் பிறவியிலே மௌனமாக இருந்தார். அவருக்கு சங்கு என்று பெயர் வைத்தார்கள். அவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து சிவசிந்தனை செய்த அருளாளர். அவர் இல்லறத்தில் நாற்றமின்றி பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வாழ்ந்த மகான். அவருடைய தம்பி திருமணம் செய்து அவர் அலட்சியம் செய்தார். அந்த அலட்சியம் செய்ததோடு மட்டுமன்றி ஊருளே உள்ளவர்களும் அவர் இம்சை செய்தார்கள். நிறைய அவரை வேலை வாங்கினார்கள். நெல்தால் அறுப்பது, சுமை சுமப்பது இப்படியெல்லாம் செய்தார்கள். அந்த நேரத்திலே தம்பியாகப்பட்டவன் மின்சாரம் இல்லாததாலே கையாலே ஏற்றம் இறைக்க வேண்டும். தன் அண்ணனை மூத்தவன் என்றும் பார்க்காது இரவெல்லாம் ஏற்றம் இறக்க வைத்தார். அவர் தன் வயலுக்கு போகக்கூடிய தண்ணீரை பக்கத்து வயல்காரர் மடையை மாற்றி அவர் வயலுக்கு பாய்ச்சினார். இதை அறிந்த தம்பி அண்ணனை அடித்தார். அண்ணன் பார்த்து சிரித்தார். தம்பி உனக்கு வலிக்காதா என்றார். உடனே அவருக்கு வலித்தது. இவர் சிவனடியார் அல்லவா, அந்த அடி அனைத்தும் அவருக்கு சென்றது. உடனே இவன் கருணாக்கன் இவனிடத்திலே விளையாடக்கூடாது என்று சொல்லி ஒதுங்கினார். அப்பொழுதெல்லாம் மன்னர்கள் ஆட்சி. சிங்கம்பட்டி மெராசி என்ற ஒரு மன்னனுக்கு சூளை நோய். எத்தனையோ மருத்துவர்கள் பார்த்தும் நோய் தீராத காரணத்தாலே தில்லையம்பதியிலே வந்து ஒரு மண்டலம் கூத்த பெருமானுக்கு முறையாக ஆச்சார அனுசாரமாக பூஜை புனஸ்காரம் செய்தும் நோய் தீரவில்லை. உடனே சிவபெருமானிடத்திலே சிங்கம்பட்டி மெராசி அழுதி, பகவானே என் உடைவு ஆளாலே நீ என் நோயை தீர்க்கவில்லை என்று சொல்லி என் குடலை கிழித்து மாள்வேன் என்றார். அப்பொழுது வானொலி அதிர்ந்தி, சிங்கம்பட்டி மிராசே அஞ்சாதே, உன் ஊரிலே என் பக்தன் இருக்கான், அவங்கிட்ட போ என்று சொன்னார். உடனே மன்னன் பசுவந்தனை சென்ற பொழுது அவர் பால் மண்டபத்திலே இருந்தார். ஊரிலே போய் உசாவிய பொழுது ஒரு கேணையன் இருக்கான் போ என்று எல்லோரும் சொன்னார்கள். அங்கே சென்ற உடனே அன்பர் பார்த்தார். சங்கு சுவாமிகள் சிரித்தார். அன்பனே, கூத்த பெருமான் என்னிடத்திலே அனுப்பினாரா, வா என்று சொல்லி அவன் எஞ்சான் உடம்பையும் குறுகி மணிமுடி தோய அவர் திருவடியிலே அடியற்ற மரம் போலே வீழ்ந்து வணங்கினான். தாம்பாளம் நிறைய கனிகளும் பூமாலயம் அவருக்கு சாத்தி வணங்கிய பொழுது ஒரு கனியை எடுத்து கடித்து எச்சில் கனியை தந்தார். அந்த எச்சில் கனியை சுவித்த உடனே சிங்கம்பட்டி மிராசியின் சூழ நோய் பறந்தது. பல ஆண்டுகள் மூடி வைத்த அறையை ஒரு சிறு குழந்தை தீபம் ஏத்திய பொழுது இருள் அகண்டதைப் போலே சிவபெருமானுடைய பக்தன் குடித்த கனியாலே நோய் தீர்ந்தால் சிவனடியார்களின் பெருமை இமயத்திலும் விளிவது என்று கூறி, இத்தகைய அடியார்களின் பெருமையை விளக்குவது பெரிய புராணம் என்று கூறி, நாளைக்கு ஒரு நாயனாரோடு தொடர்பு கொள்வோம் என்று உங்களிடத்திலே இருந்து பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.